அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நவம்பர் 9 இன்னைக்கு மாபெரும் ஒரு கவிஞர் மற்றும் மெய்யியல் அறிஞர், அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் முகமது இக்பால். கவிஞரும் மெய்யியல் அறிஞருமான மற்றும் ஜாரே ஷஹான்லே அச்சா என்ற பாடலை எழுதியவருமான அவரோட பிறந்தநாள் தான் இன்னைக்கு. ஒருங்கிணைந்த இந்தியாவின் பஞ்சாப் மாகாணம் சிலாகோட்டில் வந்து, அதாவது தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது, அந்த சிலாகோட்டில் வந்து பிறக்கிறாரு. வியாபார குடும்பத்தில் 1857 அப்புறம் 67-77 20 வருஷம் கழித்து பிறக்கிறார். 1857 வந்து முதல் சுதந்திர போர்னு சொல்லி சவார்கர் எழுதிய புத்தகத்தின் அடிப்படையில் கூறப்படுகிறது. இந்தியா அடிவில் பேசப்பட்டு வருகிறது. பள்ளி பருவத்திலேயே அறிவுக்கூர்மை மிக்க மாணவராக திகழ்ந்தார். லாகூர் அரசு கல்லூரியில் வந்து பட்டம் பெற்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் பட்டம் பெற்றார். லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருக்காரு. லண்டனில் சட்டம் பயிலும் போதே பல கவிதைகளை வந்து படைச்சிருக்கிறாரு. இவரது முதல் கவிதை நூல் வந்து பாரசீக மொழிகளில் வெளிவந்தது. அரபு உருது மொழிகளில் கவிதைகளை வந்து எழுதினார். ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, ஜெர்மனி போன்ற பல மொழிகளில் வந்து புலமை மிக்கவர். மூனிச் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். இந்தியா திரும்பியதும் வழக்கறிஞர் தொழிலை வந்து ஆரம்பித்தார். ஆனாலும் கூட இவரது இலக்கியத்திறன்தான் இவரை வந்து உலக புகழ் பெற வைத்தது. மிர்ஷா குர்கானி, ஹகிம் ஆமின் உத்தீன் மற்றும் ஹக்கீம் சுஜா உத்தீன், அப்துல் காதர் போன்ற படைப்பாளிகளுடனான தொடர்பு இவரை வந்து மேலும் பட்டதீட்டியது. திருக்குரான், நம்ம எப்படி திருக்குறள் மாதிரி அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து குரான், அந்த திருக்குரான் முழுவதையும் படித்து ஆராய்ந்து அதையே தன் வாழ்வாக கொண்டு வாழ்ந்தவர் இவர் வந்து. பிரிட்டிஷ் இந்தியாவிலும் சுதந்திரத்துக்கு பின்னரும் பாகிஸ்தானில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் கூட இவரது கவிதைகளை வந்து பொதுக்கூட்டங்களிலும் இலக்கிய அரங்குகளிலும் கவியரங்குகளிலும் சாதாரண உரையாடல்களிலும் அனைத்து தரப்பினரும் மக்களும் பயன்படுத்தினர். அரசியல், பொருளாதாரம், வரலாறு, மெய்யியல், சமயம் ஆகிய துறைகளில் ஏராளமான நூல்களை வந்து எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய ஜாரே ஷஹான்லே அச்சா அப்படின்ற பாடல் வந்து 1947 வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் முதல்ல ஒலிக்குது. இதை பாடியவர், பாடி ஃபேமஸ் ஆனவர் வந்து போன வருஷமோ அல்லது இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே இறந்து போன லதா மங்கேஸ்வர் தான், மும்பையை சேர்ந்தவர். அவங்க தான் இந்த பாடி மிகப்பெரிய புரோலம் அடைஞ்சாங்க. நவீன கால இஸ்லாமிய சிந்தனையாளர் என போற்றப்பட்டார். இவரது முதல் கவிதை நூல் 1915 முதல் உலகப் போருக்கு இடைப்பட்ட காலத்தில், முதல் உலகப் போர் வந்து 1914-18, அந்த இவரது முதல் கவிதை நூல் 1915 வெளிவருது. அந்த முதல் உலகப் போருக்கு இடையில் கவிதைகள் தவிர சமூகம், கலாச்சாரம், மதம், அரசியல் தொடர்பாக இவர் உருது மற்றும் ஆங்கிலத்தில் வந்து உரையாற்றியிருக்காரு. இவர் எழுதிய கடிதங்களும் பிரபலமானவை. இவரது உரைகள் தொகுக்கப்பட்டு நூலாக வெளிவந்திருக்கு. 1922 வந்து சௌரி சௌராம்பன் நடந்த வருஷத்தில், சௌரி சௌரா நிகழ்ச்சி சம்பவம் நடந்த வருஷத்தில், 1922 வந்து சர்பட்டம் பெற்றார். இங்கிலாந்தில் வந்து சட்டம் தத்துவம் படிக்கும் பொழுதே அகில இந்திய முஸ்லீம் லீக் லண்டன் கிளையில் வந்து உறுப்பினராக சேர்ந்தார். பிரிட்டிஷ் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு தனி நாடு தேவை என்பதை இவரும் வலியுறுத்தியிருக்கார். முகமது அலி ஜின்னாவும் வலியுறுத்தினார், இவரும் வலியுறுத்தினார். உருது பேசும் மக்களால் கிழக்கின் கவிஞர், போயட் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். பாகிஸ்தான் அரசு இவரை வந்து தேசிய கவிஞர் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்தது. இந்தியாவில் வந்து ரவீந்திரநாத் வந்து தேசிய கவியாகவும் பாரதியாரும் தேசிய கவியாகவும் கூட பாராட்டப்படுறாங்க. பாகிஸ்தான் மட்டுமல்லாது இந்தியா, வங்கதேசம், இலங்கை உட்பட சர்வதேச இலக்கிய அறிஞர்களாலும் இன்றளவும் கொண்டாடப்படுகிறார். பாகிஸ்தானில் இவரது பிறந்த தினம் வந்து இக்பால் டே, இவர் பேராலேயே இக்பால் டேன்னு கூட அழைக்கப்படுது. வெகு சிறப்பாகவும் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது வரை அன்றைய தினம் பொது விடுமுறையாக கூட, இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடேவாக கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாள் அல்லாமா இக்பால் என்று அறிவுலகத்தாலும் மக்களாலும் மரியாதையுடனும்
அழைக்கப்பட்ட இவர் வந்து அரபு, உருது, பாரசீக மொழிகள் எழுதிய கவிதைகள் பெரும் இலக்கிய படைப்புகளாக போற்றப்படுகின்றன. சாகாவரம் பெற்ற சாரே சகான்லே அச்சா பாடலை இயற்றிய மகத்தான படைப்பாளியான முகமது இக்பால் வந்து 61 வயசில் கிட்டத்தட்ட 61 வயசில் கிட்டத்தட்ட 1938 வந்து இறந்து போயிடுறாரு. இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆளுமை, ஒரு முக்கியமான ஒரு பாடலை படைத்தவர் மற்றும் கவிஞர், மெய்யல் அறிஞர். பாகிஸ்தானில், அதாவது பஞ்சாப் மாகாணம் சிலாகோட்டில், தற்போதைய வந்து பாகிஸ்தானில் அந்த ஊரில் இருக்குது வந்து, 1877 இதே நாளில் பிறந்தவரை நம்ம நினைவு கூறியிருக்கோம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.